வெல்கம் டு சுபு சமையல். இன்னைக்கு நம்மளோட ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆள்வெளி. ஆள்வெளியில் வந்து இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த செம்புக்கு 1/2 செம்பு தண்ணி வச்சுருக்கிறேன். இது கிழங்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோ கிழங்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வச்சு கிழங்கு போட்டுட்டோம். இதில் வந்து வேகிறதுனால 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கிறேன். இது ஒரு வேகட்டும், எப்படியும் கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வரைக்கும் இது வேகும். இல்லை நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த இருக்கிற தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம இப்போ வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 5 காஞ்ச மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை காயம் இந்த நம்ம கிழங்கு இதில் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுடலாம். இது 1/2 முறி தேங்காய். இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. மெயினாக முடி கொட்டுறவங்களுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த கிழங்கை வந்து சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்டுறது நிற்கும். அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கிழங்கு. இதை வந்து பச்சையாக இந்த கிழங்கை நீங்கள் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா கூட முடி கொட்டுறதுக்கு நிற்கும். 3 மந்த் கழிச்சு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடி வளரும். அதனோட தோல் கூட பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அரைச்சி கரும்புள்ளிங்கள் கூட மாறும். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிழங்கு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு டிஃபனாக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். இது நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள்